பெரும்போ பெரும்போகம் என்று நாங்கள் சொல்லும்போது அதாவது மலையை நம்பி மேற்கொள்ளும் பயிற்சிகளே பெரும்பாலும் நிகழ்கின்றன. அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்படுவது நெற்செய்கை, அதாவது நமக்கு தேவையான நெல் உற்பத்தி. நெற்செய்கையை பொறுத்தவரையில் அம்பாறை மாவட்டத்தில் குளத்தின் நீரை விட மலையை நம்பியே அதிக அளவிலான பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதாவது ஆரம்பத்தில் கிடைக்கின்ற மலையை பயன்படுத்தி நிலத்தை உழுதலும் பின்பு ஏனைய செயற்பாடுகளை கிடைக்கும் மலையை கொண்டே மேற்கொள்கின்றார்கள். இதன் மூலம் குளத்து நீரை அவர்கள் சேமித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு விவசாய திணைக்களமானது ஒரு புதிய தொழில்நுட்பத்தை அவர்களுக்கு வழங்கியிருந்தது, அதாவது புழுதி விதை. இந்த வார நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு நாங்கள் அது தொடர்பான தகவல்களை வழங்கி வைக்கிறோம். அதாவது புழுதி விதை பண்ணால் என்ன, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதைத்தான். வாருங்கள் நேர்களே, நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நெற்செய்கையில் நாம் அறிந்தது சேற்றுநிலச் செய்கையே ஆகும். இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் பெரும்போகத்தில் குளத்து நீரை சேமித்து வைத்துவிட்டு கிடைக்கும் மழை நீரை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் விசேடமான ஒரு பயிற்சிகை தான் புழுதி விதைப்பு பயிற்சிகை ஆகும். அக்கறை பற்றில கூடுதலான அளவு பெரும்போகத்தில், அதாவது குறிப்பாக மாரிப்போகம்னு சொல்லுவார்கள், அதாவது மழையை நம்பி செய்கிற போகம், அந்த போகத்தில் வந்து அக்கரைப்பட்டி பிரதேசத்தில் கூடுதலாக கிட்டத்தட்ட 95% புழுதி விதைப்பில் தான் அவங்கள் விவசாயத்தை மேற்கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் நீரை மீதப்படுத்தலாம், அதாவது கிட்டத்தட்ட 1 ஏக்கர் அடி நீரை மீதப்படுத்தலாம். விவசாயத்துக்கு 4 ஏக்கர் அடி நீர் தேவை, அதில் 1 ஏக்கர் அடி நீரை மீதப்படுத்தலாம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மழையை நம்பி நாங்கள் எங்களது நிலத்தை நேரகாலத்தோடு, அதாவது 9ஆம் மாதம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியை நாங்கள் நிலத்தை பண்படுத்துவோம். முதலாவது மழை கிடைத்தவனோட நிலத்தை பண்படுத்துவோம். அதற்கு பிறகு இறைவன் அருளால், கடவுள் அருளால் எங்களுக்கு அடுத்த மழையும் 2 கிழமைக்குள்ளே கிடைக்கும். அந்த 2 கிழமைக்குள்ளே நாங்கள் திரும்ப வந்து 2ஆம் நிலை உழவு என்று சொல்லுவோம், 2ஆம் அடி என்று சொல்லுவோம், அதை நாங்கள் செய்வோம். அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து களை விதைகளும் ஏற்கனவே உள்ள கலப்பு நெல் விதைகளும் முளைத்து காணப்படும். ஆகவே அந்த 2ஆவது உழவும் போது முதலாவது உழவில் வந்து நிலத்தை எங்களுக்கு உடைத்து தருவார்கள். கிட்டத்தட்ட 6 தொடக்கம் 8 சென்டிமீட்டர், 6 தொடக்கம் 8 அங்குலம் வரையான ஆழத்துக்கு நிலத்தை உடைத்து தருவார்கள். அதாவது உழுதல் என்பது முள் கலப்பியால் இருதரம் அந்த உழவுவது. அதன்போது எங்களோட நிலம் உடைக்கப்படும். அதன் பின்னர் 2 கிழமைக்கு பிறகு நாங்கள் 2ஆம் அடி என்று சொல்வார்கள். அந்த 2ஆம் அடியின் போது சிறிய முளைத்த களை விதைகள், கிளுகிழ்பான் பண்டிச்சாம போன்ற நெற்களைகள் போன்றன முளைத்து அதையும் நாங்கள் 2ஆம் முளையில் உதவி செய் அந்த கட்டுப்படுத்துவோம். பிறகு 10ஆம் மாதம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து எங்கள் பகுதி விவசாயிகள் விதைக்க ஆரம்பிப்பார்கள். அதாவது நெல்லை வந்து காய்ந்த நெல்லை வீசி அதற்கு பிறகு வந்து முள் கலப்பையால் 2 தரம் உழவடிப்பார், உழவி மறுப்பார்கள், புழுதி விதைப்பு என்று சொல்வார்கள். இந்த விதைப்பின் மூலம் எங்களுக்கு அந்த உரிய காலத்துக்கு மழை கிடைக்கும் போது சீரான பயிர் எங்களுக்கு கிடைக்கும். மற்றது வந்து இந்த புழுதி விதைப்புக்கான முக்கிய காரணம் இங்குள்ள மண் நிலைமை. இருவாட்டி சேர்ந்த மண் என்பதால் கட்டியாகும் தன்மை குறைவு, மிகவும் அரிதாக காணப்படும். ஆகவே அந்த உழவுக்கு ஏற்றதாக எங்களுக்கு முட்கலப்பியால் உழவுவதற்கு ஏற்றதாக எங்களுக்கு இருக்கும். அம்பாறை மாவட்ட விவசாயிகள் பெரும்போகத்தின் ஆரம்பத்தில் தமக்கு கிடைக்கும் முதல் மழையிலேயே நிலப்பண்படுத்தல்களை ஆரம்பித்து விடுகிறார்கள். இதன் மூலம் இவர்களுக்கு ஏற்படும் நீர் தட்டுப்பாட்டை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பயிராக்கவியல் செயற்பாட்டிற்கும் தேவையான செலவுகளை கூட அவர்களால் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சேற்றுநில பயிற்சிகையை விட இதற்கு தேவையான நீரின் அளவு குறைவே ஆகும். தொடர்ந்து இப்புழுதி விதைப்பின் நன்மைகளை அறிந்து கொள்வோம். இந்த புழுதி விதைப்பின் முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால் நீரை மீதப்படுத்துவது.
இப்போ குளத்தில் வந்து எங்களுக்கு ஏற்கனவே நீர் இல்லாட்டியும் கூட எங்களுக்கு விதைப்பதற்குரிய ஏக்கருக்கு ஒரு அடி நீரை நாங்கள் மீதப்பதி கொடுக்குறோம். அடுத்ததாக செலவு குறைவு, அதாவது வரம்பு துப்புரவாக்குதல் செலவு, அளப்போடுதல் செலவு, மட்டப்படுத்தல் செலவு கிட்டத்தட்ட ஒரு சேற்று விதைப்புக்கு ஒரு ஏக்கருக்கு 4000 ரூபா செலவழிக்கும் போது இங்கு புழுதி விதப்புக்கு ஒரு 1500 ரூபா தான் எங்களுக்கு செலவு ஏற்படும். அப்போ கிட்டத்தட்ட 2500 ரூபா ஏற்கனவே நாங்கள் மீதமாக பிடிக்கிறோம். நாங்கள் விதைத்ததுக்கு பிறகு 4-5 நாளைக்கு பிறகு தான் மழையை எதிர்பார்க்குறோம். அந்த 4-5 நாட்களுக்குள்ள இந்த இங்கு கிடக்கிற பழைய வேளாண்மை முளைத்த புற்கள் எல்லாம் மேற்பகுதிக்கு வந்து சூரிய வெப்பத்தின் மூலமாக காய்ந்து எங்களுக்கு களையையும் களை விதை களை நெற்களையும் கட்டுப்படுத்திய கூடியதாக இருக்கும். இதனால் வந்து களை கட்டுப்பாடுக்கான செலவும் நாங்கள் குறைவாகத்தான் நாங்கள் பாவிக்கிறோம். விவசாயிகளின் ஒற்றுமை, சரியான நேரத்தில் செய்கை பண்ணல், முறையாக நிலத்தை பண்படுத்தல், மண் வளத்தை விருத்தி செய்தல், சேதன பசலையிடல், சிபார்த்து செய்யப்பட்ட அளவில் தரமான விதை நெல்லை பயன்படுத்துதல், களை கட்டுப்பாடு, நோய்ப்பீடை கட்டுப்பாடு போன்ற தொழில்நுட்பங்களை சரியாக மேற்கொள்ளுவதன் மூலம் 1 ஏக்கர் வயல் நிலத்திலிருந்து உச்ச பயனை விவசாயிகளால் அடைய முடியும். புழுதி விதைப்பு பயிற்சிகையில் ஈடுபடும் விவசாயி ஒருவரின் அனுபவத்தை கேட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் முதல்ல ஆஃபேஸ்ட்டாக 2 அடி உழவுறேன், உழவி போட்டு திருப்பி 2 அடி திருப்பி அரவு அடிக்கிறேன், திருப்பி 3வது அடியில் 2 அடி அடிக்கிறேன், 2 அடி அடித்து போட்டு நெல் அரிஞ்சு போட்டு தான் திருப்பி 2 அடி மேலே அடிக்க போகிறோம். நாங்கள் இப்போ விவசாயம் செய்கிறோம். நாங்கள் மறுக்கிற காலத்தில் என்னென்று சொன்னால் அந்த வெள்ளாமல் விழமாட்டா குளத்தாக்கம் நல்ல இதாக வரும் அப்படி இந்த வாழைக்குட்டி வரும். அதனால் இப்போ நாங்கள் அரசாங்கத்துக்கு தண்ணியை மிச்சம் பிடிச்சி நாங்கள் கொடுப்போம். என்னென்று சொன்னால் இப்போ மறுக்கிறதால எங்களுக்கு தொழிலாளிக்கெல்லாம் லாபம், எங்களுக்கு சம்பளக்காரர்களை குறைய பிடிக்கலாம். இல்லாட்டி நாங்கள் சேத்துல வைக்கிறோம்னா சம்பளம் கூட கொடுக்கணும், ஆக்கள் குடிக்கணும். இதனால் இப்போ நாங்கள் 2 பேர் செய்கிறோம், இந்த வேலை 2-3 பேர் செய்யலாம். இந்த வேலை இல்லாட்டி நாங்கள் சேத்துல வைக்கிறோன்னு சொன்னால் ஆக்கள் கொள்ளை பேர் குடிக்கணும். ஆனால் வெள்ளாமல் நல்ல தாக்கலாக வரும். இப்போ மறுக்கிறதால நல்ல குளத்தாக்களும் வெள்ளாமல் கிழிஞ்சி விழமாட்டான். இப்போ சேத்துல வைச்சா வெள்ளாமல் கிழிஞ்சி விழும். இப்போ இதனால் எங்களுக்கு லாபத்தெல்லாம் நாங்கள் இப்போ இதுக்கு நாங்கள் செய்கிறோம். அந்த வெள்ளாமையே எங்களுக்கு லாபம் இருக்க போய் தான் இப்போ நாங்கள் தண்ணி இல்லாமல் மறுக்கோம். நாங்கள் எங்களுக்கு தண்ணி தேவையில்லை போதைக்கு இன்னைக்கு தான் தேவைப்படும் எங்களுக்கு. நாங்கள் இப்போ அரசாங்கத்துக்கு மிச்சம் பிடிச்சி கொடுப்போம். நாங்கள் இப்போ இவர்களின் அனுபவத்தை கேட்கும் போது இது ஓர் லாபகரமான முறை என்பதை அறியக்கூடியதாக உள்ளது. நீர் தட்டுப்பாட்டை குறைக்கலாம், களை கட்டுப்பாடு இலகுவாக அமைவதோடு இதற்கான செலவையும் குறைக்கக்கூடியதாக உள்ளது. இதன் மூலம் செலவை குறைத்து அதிக லாபத்தை ஈட்டக்கூடியதாக உள்ளது. இப்பிரதேச விவசாய போதனாசிரியரிடம் இப்பயிற்சியை தொடர்பாக மேலும் சில விடயங்களை அறிந்து கொள்வோம். மேலே மல்வத்தை விவசாய விரிவாக்க நிலையத்திற்கு இந்த இடத்திலே எங்களுடைய நெச்சிய காணி 5000 ஹெக்டேராக இருக்கின்றது. அந்த காணியிலே அரவாசிக்கு மேற்பட்ட பகுதிகளிலே அந்த மகாசீசனிலே மாபோகத்திலே இவர்கள் வேளாண்மை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளாண்மையிலே புழுதி விதைப்பு என்பது அரவாசிக்கு மேற்பட்ட பகுதியிலே இந்த புழுதி விதைப்பை மேற்கொள்கின்றார்கள். வேளாண்மைகளை நாங்கள் செய்கின்ற போது இந்த முறையிலே நாங்கள் புழுதி விதைப்பு செய்கின்ற போது சென்னாக சமுத்திரத்திலிருந்து தான் நாங்கள் அந்த நீரை எடுக்கின்றோம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய விவசாயிகள் உண்மையிலே நீரை மிகவும் மீதப்படுத்துகின்றார்கள். இந்த முறையிலே விதைத்து எங்களுக்கு முதலாவது கட்டத்துக்குரிய விதைப்புக்கு வரைக்கும் உரிய நீரை நாங்கள் புறாமல் இருக்கின்ற காரணத்தினால் சேர்நாக சமுத்திரத்திலே நீரை நாங்கள் அந்த மீதப்படுத்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் இலாபத்தை கிட்டு கொடுக்கின்றோம் எங்கள் விவசாயிகள் மூலம். அதேபோன்று இந்த இதை நாங்கள் இப்படி செய்கின்ற போது நேரகாலத்தோடு அதாவது ஆரம்ப கூட்டம் கொடுத்தால் அந்த கொடுத்த டேட்டு தேதிக்குள் 1 மாதத்துக்குள் நாங்கள் விதைக்க வேண்டி இருக்கின்றது. ஆனால் அந்த 1 மாதத்துக்குள் விதைக்காமல் நேரத்தோடைய நேரகாலத்தோடு இதை தண்ணி இல்லாமல் நீர் இல்லாமல் நாங்கள் செய்கின்ற காரணத்தினால் இந்த நெல்லை கடைசி நேரத்தில் நாங்கள் இந்த அதாவது முதல் எல்லாரும் அறுவடை செய்வதற்கு முன்பு நாங்கள் அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கின்ற இந்த விதைப்பின் மூலம் அந்த நேரத்தில் இந்த நெல்லை நாங்கள் விற்பனை செய்கின்ற போது கூடிய விலைக்கு நாங்கள் விற்பனை செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த முறை வந்துட்டு எங்களுடைய விவசாயிகளுக்கு
பாரிய லாபத்தை ஈட்டு கொடுக்கின்றதே கூறலாம். அம்பாறை மாவட்டத்தில் மட்டுமல்ல கரையோர பிரதேசங்களில் இது ஒரு பிரபல்யமான முறையாகும். இங்கு நெற்செய்கையில் இம்முறையானது எந்த அளவில் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை அம்பாறை மாவட்டத்தின் மத்திய மாகாண விவசாய திணைக்களத்தின் பிரதி விவசாய பணிப்பாளர் திரு சனீர் அவர்களிடம் கேட்டறிந்து கொள்வோம். இலங்கையிலே அம்பாறை மாவட்டம் நெற்செய்கைக்கு பிரபலமானது. விசேஷமாக அம்பாறை மாவட்டத்தில் பெரும்போகத்தில் 90,000 ஹெக்டேர் அளவில் நெற்செய்கை செய்யப்படுகின்றது. அதிலும் அம்பாறை மாவட்டத்தில் மத்திய அரசாங்கம் அதாவது இடைமாகாண பிரதேசத்தில் 68,000 ஹெக்டேர் அளவில் நெல் செய்கை செய்யப்படுகின்றது. இதில் விசேஷமான ஒரு ஒன்றுதான் கரையோர பிரதேசத்தில் புழுதி விதைப்பின் மூலம் நெற்செய்கை செய்யப்படுவது. இந்த புழுதி வைப்பு உண்மையிலேயே அம்பாறை மாவட்டத்தில் கரையோர பிரதேச விவசாயிகளுக்கு மிகவும் கைவந்த கலை. இதன் மூலம் அவர்கள் எமது தியசேனா சமுத்திரத்தில் இருக்கும் நீரை சேமிக்கக்கூடியதாகவும் மிகவும் குறுகிய காலத்தில் விவசாயத்தை மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. இதன் போது நீர் சேமிப்பு என்பது குறைந்தது 1 ஏக்கரடியாவது நீரை சேமிப்பதன் மூலம் அரசாங்கத்திற்கு இந்த நீரை சேமித்து கூடுதலான பரப்பளவில் விவசாயம் செய்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கின்றார்கள். எனவே இந்த செயற்திட்டம் இலங்கையில் ஏனைய பிரதேசத்திலுமிருந்து விவசாயிகள் இது சம்பந்தமாக அறிவுரை பெறுவதற்கு தொடர்ந்து அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். எனவே இது இந்த புழுதி விதைப்பை எதிர்காலத்தில் ஏனைய பிரதேசங்களுக்கும் அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இன்று இந்த இவ்வாறான ஒரு செயற்திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். நல்லது நேர்களே, இந்த வாரம் நாங்கள் உங்களுக்கு வழங்கிய தொழில்நுட்ப தகவல்கள் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். மேலும் பல தொழில்நுட்ப தகவல்களை உங்களுக்காக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு இந்நிகழ்ச்சி தொடர்பான பிரச்சனைகள் அல்லது சந்தேகங்கள் இருப்பின் எமது அலுவலகத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது பணிப்பாளர் தேசிய விவசாய தகவல் தொடர்பாளர் நிலையம் கண்ணுருவை பேராகும் அல்லது எமது விவசாய ஆலோசனை சேவை இலக்கம் அதாவது 1920 இதற்கும் நீங்கள் அழைக்கலாம். நன்றி.